சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் எலும்புல சூப் போட்டு காட்ட போறேன். ஆட்டு எலும்புல சூப் போட்டு காட்ட போறேன். பாருங்க, சூப்பு எலும்பு வந்து 1/4 கிலோப்பா நல்லா கழுவி சுத்தமா எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நேரம் எல்லாம் கழுவக்கூடாது, ஒரு தடவை தண்ணி ஊற்றிதான் கழுவணும். ரொம்ப கழுவுனா சத்தெல்லாம் போயிடும். கறி கழுவி கட்டுச்சு, மீன் கழுவாம கட்டுச்சுன்னு பழமொழி. அதனால ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுல கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. இதுக்கு வெங்காயம் 3-4 பல். வெங்காயம் வந்து 75 கிராம் இருக்கும், எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி, இந்த அளவான தக்காளி 2, சின்ன சின்ன தக்காளி. இஞ்சி வதந்தி, மிளகு 1/2 டீஸ்பூனு, சீரகம் 1/2 டீஸ்பூனு, சோம்பு 1/2 டீஸ்பூனு, கசகசா 1/2 டீஸ்பூனு, கொத்தமல்லி இல இவ்வளவு இது நறுக்கி வச்சிருக்கேன். இது கருவேப்பிலை வச்சிருக்கேன். பார்த்துக்கங்க எப்படி செய்யறேன்னு. 1/4 டம்ளர் சூப்புக்கு தண்ணி ஊற்ற போறப்பேன். நான் அரைச்சு வேற ஊற்றுவேன், அதில் வேற கொஞ்சம் தண்ணி சேரும், அது வத்தலுக்கு அதுக்கும் சரியா வரும். 4 டம்ளர் தச்சு நல்லெண்ணெய் ஊத்துறப்ப நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திருக்கேன். வெங்காயம் பச்சையாவும் போடலாம், ஆனா வதக்கி போட்டா இன்னும் கொஞ்சம் வாசமா இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு, சீரகம் எல்லா ஜாமானையும் வதக்கி கொஞ்சம் அரைச்சு போட்டா நல்லா வாசமா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதுல கருவேப்பிலையும் போட்டுறேன். மத்ததெல்லாம் எதுவும் வதக்க வேணாம். இப்ப இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதக்க வேணாம். மிளக போட்டாச்சு. இந்த சீரகம், சோம்பு, கசகசாவை போட்டுருவோம். இதெல்லாம் வறுத்து போட்டா வாசமா இருக்கும், அதுக்குதான் நான் வதக்குறேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுப்பா. இது ஆற வச்சிருவோம். ஆற வச்சுதான் நம்ம மிக்சியில போட முடியும். கொஞ்சம் தண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதனால அதை எடுத்துருவோம். ஆறட்டும். எலும்ப தூக்கி அடுப்புல வச்சிருவோம். இப்ப மிக்சி ஜார்ல தக்காளி பழத்தை போடுவோம். பூண்டை போட்டாச்சு, இஞ்சி நறுக்கி வச்சதை போட்டாச்சு. இது கொஞ்சம் ஆறிடுச்சுப்பா, இதை போடுறேன். வெங்காயத்தை பச்சையா போடலாம், இருந்தாலும் இதெல்லாம் வறுத்து போடையில எல்லாம் சூப் கொஞ்சம் வாசமா இருக்கும், டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் கொடுக்கும், வாசம் கொடுக்கும். வாசம் இருந்தா தானே டேஸ்ட். அதுக்கோசரம் போட்டாச்சுப்பா. கொத்தமல்லி இலையை லாஸ்டா தான் குடிக்கும் போது தான் போடணும். நைஸா அடிச்சாச்சுப்பா. இது இந்த எலும்புக்குள்ள போட்டுடலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம்ப்பா. மஞ்சப்பொடி உப்பு எல்லாமே போட்டிருக்குது. உப்பு பத்தாட்டி கூட நாம அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அளவாக போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம்ப்பா. மூடி வச்சுட்டு வெயிட்டு போட்டுக்கலாம். வெயிட்டு போட்டு ஒரு ரெண்டு விசில் வரவும் சிம்மில் வச்சுக்கிறணும். சிம்மில் வச்சு அரை மணி நேரம் விட்டுறணும்ப்பா. அப்போதான் அந்த எலும்பில் இருக்க எசன்ஸ் பூரா இறங்கும். ரெண்டு விசில் விடவும் அரை மணி நேரம் வச்சு நான் இறக்கி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரெண்டு நிமிஷம் ரெண்டு விசில் வச்சு அப்புறம் அரை மணி நேரம் சிம்மிலேயே வச்சுருந்தேப்பா. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அழகாக வெந்திருக்குப்பா. அரை மணி நேரம் ஆகணும். அப்போதான் அந்த இதில் எலும்பில் இருக்க எசன்ஸ் பூரா இறங்கும். இதில் நான் மாற்றி வைக்கிறேன். தேவைன்னா நான் உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் குறைச்ச குடம் போட்டு குடிக்கிறப்ப கொஞ்சம் உப்பும் தேவைன்னா இதில் மிளகு போட்டிருப்பு. குழந்தைகளுக்கெல்லாம் காரம் தேவையில்லை. பெரியவங்க தான் கொஞ்சம் காரமாக குடிக்கணும்னா கொஞ்சம் மிளகு தூளை போட்டு குடிச்சுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி எலும்பு சூப்பு எலும்பில் வந்து கால்சியம் சத்து ஜாஸ்தியாக இருக்கு. அதனால எலும்பு சூப்பு நீங்கள் அடிக்கடி வச்சு குடிங்க. உங்கள் எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கால் கையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கைகால் வலியெல்லாம் வராது. அடிக்கடி இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுப்பா. நான்வெஜ்ஜும் தான் உடம்புக்கு சேர்த்தாங்க. சேர்த்தாங்கெல்லாம் இருக்கக்கூடாது. வெஜ்ஜிலையும் இருக்குது கால்சியம் சத்து. இதையும் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுப்பா. சரி, இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. வாழ்க்கை வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.